சொல்லுங்களேன், எதை எதிர்பார்த்து டியா கிளாஸ்ல ரியாவை போட்டீங்க? யாரும் கூப்பிட்டாங்கன்னா பேசுவாங்க, ஆனா பேச சொன்னாலும் பேச மாட்டேன், பேச மாட்டேன், அமைதியா அமைதியாவே இருப்பாங்க. அதனால அது கொஞ்சம் இருந்தது. அப்புறம் யாராவது ஏதோ கேட்டாலும் எனக்கு இது வேணும் அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்புறம் சைலண்ட், பயங்கர சைலண்ட், டிசிப்ளின் இருக்கணும், டிசிப்ளின். ஓகே, கோவப்படுவா? அப்பப்போ கோவம் இருக்கு ரியா கிட்ட. ஓகே, நிறைய இருக்குங்க. மெயின் திங் இஸ் கான்சென்ட்ரேஷன், அது கம்மியா இருக்கு. அதாவது ஹி வில் சிட் ஃபார் 5 அந்த 5 மினிட்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பான். அதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணாலும் ஹி வில் நாட் சிட். அதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு போட்டு எவ்வளவு நாளுக்கு அப்புறமா நீங்க சேஞ்சஸ் பாத்தீங்க? எனக்கு அந்த 2 கிளாसेस அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே ஐ ஹேவ் a drastic change in him. 1 மந்த் ரிசல்ட் தெரியறதுக்கு 1 மந்த் ஆயிடுச்சு. எனக்கு 1 மந்த்லயே தெரிஞ்சது. தெரிஞ்சது. ஓகே, என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது? மோஸ்ட்லி எனக்கு மெமரி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியுது. பேசுறது கூட வார்த்தை கூட விட்டு விட்டு தான் வரும். ஆனா இப்போ வந்து நல்லா போல்டா பேசுறாங்க. ஓகே, இது வேற ரன்னிங்கா ரைமிங்கா வருது வாய்ஸ். அப்படி அந்த வித்தியாசம் தெரியும். மம்மிட்டே சொல்லிட்டு இந்த மாதிரி நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன், எனக்கு நீ சொல்லி கொடு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேலே ரூமுக்கு போயிட்டு அவங்களே செய்வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ கோவம்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. எதுவும் அடம் சொன்னா கேட்டுக்கிறான். பிடிவாத குணம், பிடிவாத குணம் இல்லை. எனக்கு அந்த 2 weeks அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அந்த செகண்ட் வீக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் எனக்கு என்ன சேஞ்ச் முதல்ல முதல்ல பாத்தீங்க? அந்த ரெஸ்பெக்ட் குடுக்கிறது, யாராவது பார்த்தா அந்த வணக்கம் சொல்றது, அது வந்து இட் வாஸ் அமேசிங் ஃபார் மீ. ஏன்னா நம்ம எவ்வளோ தடவை சொல்லியிருக்கோம், வந்தா யாராவது வீட்டுக்கு வந்தா க்ரீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஹி வாஸ் நாட் டூயிங் இட். ஆனா அதே கிளாஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹி வாஸ் டூயிங் இட். மறதி இருந்தது பாப்பா கிட்ட, நிறைய மறந்துடுவான் மெமரி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னொன்னு ஸ்டேஜ் ஃபிகர் அவருக்கு, ஏன்னா போய் பேசினா கூட பேச மாட்டேன். எடுத்துக்கிற டைம் வந்து முன்னாடி வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, இப்ப கம்மியா இருக்கு. ஓகே, சோ படிப்பாத கம்மி டைம்ல சீக்கிரம் படிச்சு முடிச்சிடுற அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, படிக்கிற நேரம் வந்து குறைவா இருக்கு. அவளே அவளோட வேலைகளை செஞ்சுக்கிறான். ஓகே, சோ டிசிப்ளின் சைடு என்னென்ன மாற்றங்கள் பாக்குறீங்க? மரியாதையா பேசுறது, ஒபீடியன்ஸ் இருக்கு, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கா முதல்ல இருந்ததை விட? இப்போ என்ன இருந்ததை விட இப்போ நம்ம என்ன ஒண்ணு சொன்னா கூட சரிமா அப்படின்ற மாதிரி, முன்னாலாம் அப்படி கேட்க மாட்டான், நீ என்ன சொல்றது நான் என்ன சொல்றதுன்ற மாதிரி. இப்பலாம் கரெக்ட்டா, இப்பலாம் அப்படி இல்ல. ஆல்மோஸ்ட் ஹி கீப்ஸ் ஹிஸ் திங்ஸ் க்ளீன். அந்த எடுத்து வைக்கிறது, அவரோட திங்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா பேக்ஸ் ஷூஸ் எல்லாமே வந்து சம்வாட் அங்க இங்கன்னு த்ரோ பண்ணாம ப்ராப்பரான பிளேஸ்ல எடுத்து வைக்கிறது, இதெல்லாமே அந்த பிஹேவியர் சேஞ்சஸ் அதை நீங்க பாக்குறீங்க. டியா வந்து அவளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க அவ வாழ்க்கைக்கு? ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்குன்ற மாதிரி, ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு. ஓகே, டியா மாதிரியான வகுப்பு இல்லாம போயிருந்தா ரியா பெரியவள் ஆகும்போது அவகிட்ட என்னென்னலாம் இருந்திருக்கும், என்ன மாதிரியான கெட்ட விஷயங்கள் இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? எப்படி சொல்லணும்னா, கோப குணங்கள்ல இருந்திருக்கும், புடிவாத இருந்திருக்கும், நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன் அப்படி, நிறைய சேஞ்சஸ் அது ஒரு மாதிரி இருந்திருக்குங்க. என்ன இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஒவ்வொரு சைல்டுக்கும் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட பையன், என்னோட குழந்தை வந்து
எல்லாத்துலேயும் டாப்பாக வரணும் அப்படின்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் தே ஹாவ் டு புட் இன் டியா கிளாஸ். தட் இஸ் வாட் ஐ அட்வைஸ்.